அத்தனூர் டெக் சுரவுகளுக்கு எனது இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமையான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 11:00 லைவ் வர முடியல. சோ வந்து 12:30 ஆயிடுச்சு, இருந்தாலும் லைவ் வந்தாச்சு. இந்த லைவை பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஆர்டர்ஸ், உண்மையிலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளோ ஆர்டர்ஸ், உண்மையிலுமே அவ்வளோ ஹாப்பியா இருந்தது நேத்து போட்ட அந்த வீடியோக்கு. என்ன சொல்றது, 5XL இனி ஒரு 10 பீஸ் தான் இருக்கு. அண்ட் வந்து 4XL அண்ட் 3XL 2XL எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செமையான ஒரு மூவிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து போட்ட வீடியோல வந்திருக்கு. உண்மையிலுமே எல்லா சப்போர்ட் பண்ற அத்தனை உறவுகளுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். சோ வந்து நான் ஒரு நாள் வீடியோ வள்ளினாலும் ஒரு நேரம் வீடியோ வள்ளினாலும் ஏ சிஸ்டர் எங்க போனாங்க வரல அப்படின்னு கேக்குற என்னோட உறவுகளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நிஷாந்தி, ஹாய் சிஸ்டர், வணக்கம். உங்க பேரை வந்து நான் டக்குன்னு ஞாபகம் வச்சுட்ட பாத்தீங்கன்னா. ரேகா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், வணக்கம். செமையான ஒரு கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன், ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ். பட் வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் ரொம்ப சின்ன லைவ் தான், டக்குன்னு வந்து உங்களுக்கு அதுல முடிஞ்சிரும். பீசஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், M2XXL அவைலபிள். ஓகேங்களா? XXL பஸ்ட் 42ல இருந்து 5XL பஸ்ட் 48 வரைக்கும் வேணுங்கிறவங்க நேற்று வீடியோ பார்த்து எடுங்க. இந்த வீடியோல முடிஞ்சா 5XL அவைலபிள் பீஸ் மட்டும் காமிச்சிடுறேன், ஏன்னா வந்து அது ஒரு 10 பீஸ் தான் இருக்கு. 5XL இன்னைக்கு அவைலபிள்ஸ் தனியா காமிச்சிடுறேன். அண்ட் வந்து நாளைக்கு லைவ் இருக்காது, நாளன்னைக்கு லைவ் இருக்காது. மண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் 4XL அண்ட் அவைலபிள் 3XL அண்ட் அவைலபிள் 2XL எல்லாமே காமிச்சிடுறேன். கண்டிப்பா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கலாம். நேற்று வீடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே 5 பீஸ் 6 பீஸ் 5 பீஸ் 6 பீஸ் அப்படிதான் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே போச்சு. உண்மையிலே ரொம்ப 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 தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு விட ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? பார்வதி, ஹாய் சிஸ்டர், வணக்கம். சத்யவாணி, ஹாய் சிஸ்டர், வணக்கம். காயத்ரி சிஸ்டர், இன்னைக்கு காட்டுற பீஸ் வேணா எம்ல இருந்து XXL வரைக்கும் அவைலபிள் இருக்கும். நான் வந்து கம்மியான பீசஸ் காட்ட போறேன், இருந்தாலும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ், அழகான கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன். ஓகேங்களா? மண்டே வேணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 5XL ஒரு 10 பீஸ் இருக்கு இல்லைங்களா? சோ நேத்து வீடியோ காமிச்சதுல அது மட்டும் நான் அவைலபிள் பீஸ் இருக்கிறத காமிச்சிடுறேன். ஏன்னா 5XL ரொம்பவே முடிஞ்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சைஸ் வந்து எந்த சைஸ் ரொம்ப கம்மியா எடுக்கிறோமோ அந்த சைஸ் டக்குனு முடிஞ்சிருதுப்பா, உண்மையிலுமே அதுதான் அது. ஓகேங்களா? அதனால 5XL இன்னைக்கு இந்த லைவ்லயே காமிச்சிடுறேன். லாஸ்ட்ல எது எது அவைலபிள் இருக்கோ அதை காமிச்சிடுறேன். அண்ட் வந்து 4XL 3XL 2XL எல்லாம் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து தனித்தனி லைவா அவைலபிள்ஸ் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடியே நீங்க எடுக்கிறவங்க நேத்து வீடியோ பார்த்து நீங்க எடுக்கலாம். என்ன சொல்றது, எப்பவும் இல்லாத விட அதிக அளவு ஆர்டர்ஸ் நேத்து. ஓகேங்களா? உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பி. பொன்மணி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், வணக்கம். நம்ம காட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப 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 அழகான பீஸ் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ எல்ஏஎக்ஸ்எல் XXL அவைலபிள். ஓகேங்களா? XXL இருக்கிறது பஸ்ட் 42. ஓகேங்களா? அண்ட் வந்து அம்பர்லா ஃபுல்லா வரும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு அது காட்டிடுறேன் உங்களுக்கு வீடியோ. சரி, என்ன சொல்ற, டாப்பே நல்லா உங்களுக்கு லென்தா காமிச்சிடுறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ங்கிறது பஸ்ட் 36 அண்ட் எல்ங்கிறது பஸ்ட் 38 அண்ட் எக்ஸ்எல்ங்கிறது பஸ்ட் 40 அண்ட் XXL பஸ்ட் 42. ஆசம் கலெக்ஷன்ஸ், கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட். இதெல்லாம் நீங்க பெரிய பெரிய ஷாப்ல போய் எடுத்தீங்கன்னா 1200 கம்மியா கிடைக்காது. சோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 650 நம்ம குடுக்கறோம். கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட். ஓகேங்களா? எம்எல் இருந்து XXL வரைக்கும் அவைலபிள். பரணி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், வணக்கம். சோ எம்எல் இருந்து XXL வரைக்கும் அவைலபிள், கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட், டோன்ட் டோன்ட் மிஸ் இட். ஓகேங்களா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, நல்லாவே உங்களுக்கு நல்லா தெளிவா காமிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அழகான பீஸ், ரொம்ப நல்லா தெளிவா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. கீழே பாருங்க எவ்வளவு அழகா அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகான டிசைன்ஸ். எம்எல் இருந்து XXL வரைக்கும் இந்த பீசஸ் அவைலபிள். எஸ் சிஸ்டர், இப்ப காட்டுறது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? M2XXL ஒன்லி அவைலபிள், 650 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து இது ரயான் கிளாத், பட் ரொம்ப அழகான ஒரு கிளாத், ஃபங்க்ஷன் இயர்க்கு கூட நம்ம வியர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கிளாத்ஸ்.
கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா பாருங்க எல்லாமே அழகா இருக்கு பேபி இதுல இருந்து பாத்தீங்களா இதுல இருந்து வெச்சு அதே சமையா இருக்கு அதே மாதிரி பின்னாடி மே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இப்படி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா பின்னாடி சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இத போட்டீங்கனா சும்மா அப்படியே அட்டகாசமா இருக்கும் M2XXL இருக்கறவங்க 650 க்கு இந்த மாதிரி குர்தீஸ் எல்லாம் நமக்கு ஆசை இருக்கீங்களா இப்படி போட்டு இப்படி சுத்துனா வந்து என்ன சொல்றதா அப்படியே விரிஞ்சி இருக்குங்களா சோ அப்படி போடணும் அப்படி நமக்கு ஆசை இருக்குங்களா சோ அந்த மாதிரி இருக்கறவங்க எடுத்துக்கலாம் M2XXL XXLங்கிறது பஸ்ட் 42 ஓகேங்களா ஓகே சிஸ்டர் பாரணி சிஸ்டர் थैंक यू அடுத்து பாருங்க Black color இதுவும் M2XXL அவேலபிள் ஓகேங்களா இப்ப காட்டற இந்த பீஸும் எல்லாமே मंथ எண்ட்ல போடுறேன்னு கோபப்பட்டுக்காதீங்க உங்களுக்கு காஸ்ட் இருக்கும்போது எது அவேலபிள் இருக்கோ அதுல இருந்து நீங்க பார்த்து எடுத்துக்கங்க ஓகேங்களா சோ நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை मंथ எண்ட்ல கொண்டு வந்து இவ்ளோ நல்ல கலெக்ஷன்ஸ் காட்றீங்க அப்படினு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்காம வந்து பாத்தீங்கனா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டைம்ல வாங்கி போட்டா இருந்தாலும் எனக்கு வந்து மூவிங் ஆகாக தான் நான் வந்து பாத்தீங்கனா अमौंट सेटिल पड़मोदेबिता ओके सिस्टर போனா வராது பொழுது போன கிடைக்காது அப்படிங்கற அளவுக்கு அழகான டாப்ஸ் உங்களுக்கு இந்த பிரிண்ட் எல்லாம் எதுமே போகாது ஓகேங்களா இந்த பிரிண்ட் எல்லாம் எதுமே போகாது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாத் அண்ட் ரயான் கிளாத் ஓகேங்களா அர்ச்சனா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஷீபா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் சோ எல் டோ சாரி எம் டோ டபுள் எக்ஸ்எல் எம் டோ டபுள் எக்ஸ்எல் எம் டோ டபுள் எக்ஸ்எல் டக்கு 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 புக்கிங் போடுங்க பார்க்கலாம் ரோஸ்னா யாருக்குங்க பிடிக்காது லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமா பிடிச்ச பூ மல்லிப்பூ அப்படிங்கறதோட ரோஸ் தான் ரொம்ப அதிகமா பிடிக்கும் ஆல் ஓவர் வேர்ல்ட் அப்படினா ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா சோ மேக்ஸिमम லேடிஸ் அப்படிங்கறப்ப அந்த ரோஸ் அழகான ரோசஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கனா டிஃபரண்டான ஒரு டிசைன்ல நம்மளோட கிளாத்துக்கு வரும்போது சும்மா எப்படி இருக்கும் பாருங்க சமையா இருக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுங்க வெறும் 650 ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பா இந்த ஆஃபர் எல்லாம் போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தமை சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் ஸ்ரீதிவ்யா பூங்கொடி சிஸ்டர் வணக்கம் ரமணா ஹாய் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு கொஞ்சம் லைவ் லேட் ஆயிடுச்சு நிறைய பேர் 11:00 எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்பீங்க பட் என்ன அப்படினா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இங்கயும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க சோ அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா பாருங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு லெந்த் பாருங்க ஃபுல்லா இருக்குது ஓகேங்களா சோ பாருங்க இவ்ளோ லெந்த் இருக்குனே சோ இந்த மாதிரி தான இப்ப எல்லாமே வந்து வியர் பண்றதுக்கு ரொம்ப விரும்பறீங்க 650 ஃப்ரீ ஷிப்பிங் only M2XXL அவேலபிள் பாருங்க கேட்டலாக் பாருங்க சோ கேட்டலாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்ளோ அழகா இருக்கு அப்படினு சொல்லிட்டு எதுவுமே வந்து நான் வியர் பண்ணிட்டு வரும்போது அந்த பீஸ் அழகா இருக்குன்னு அந்த பீஸையே எவ்ளோ பேர் கேக்குறீங்க சோ அந்த மாதிரி தான் ओके आनंदा ज्योति सॉरी जो आनंद ज्योति हाय सिस्टर வணக்கம் சீபா ஃபைன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் M2XXL ஓகேங்களா XXLங்கிறது பஸ்ட் 42 வரும் பஸ்ட்ங்கிறது தட் மீன்ஸ் இங்க வர சைஸ் ஓகேங்களா இது நீங்க பார்த்து எடுத்துட்டீங்க ஓகே அண்ட் வந்து இந்த சைஸ் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல கீழ பாருங்க மட்டாவ பட்டக்கறதா அந்த அளவுக்கு அழகான டாப்ஸ் இது காமிக்கிறது எல்லாமே अभी சைஸ்ங்கறது உங்களுக்கு பெருசா வந்து ஏனா சுற்றளவு தான் சைஸ் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கனா ஃபுல்லா இருக்கு சைஸ் ஓகேங்களா சோ அதனால பஸ்ட் சைஸ் மட்டும் வெச்சு நீங்க இந்த ப்ராடக்ட்ட எடுத்துக்கங்க ஓகேங்களா ஜெயஸ்ரீ ஹாய் சிஸ்டர் வணக்கம்
வெறும் 650 ஃப்ரீ ஷிப்பிங், போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, 1200 கம்மியா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வெறும் 650 ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறோம் கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் அதுல இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க செமையா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டாதான் அழகா இருக்குங்க இந்த பீஸ் எல்லாம் பார்க்க பார்க்க தெரியாது பார்த்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டாதான் அழகா இருக்கும் ஓகேங்களா சோ ரொம்ப அழகான பீசஸ் ரொம்ப ரொம்ப அழகான பீசஸ் கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் ஆக்சுவலி வந்து இது ரயான்னு சொல்ல முடியல ஆனா ரயான் டைப்ல தான் இருக்கு காட்டன் கிடையாது ஓகேங்களா சோ எல்லாமே அழகா இருக்கு மடிச்சு விட்டுருக்காங்களாட்டிருக்கு டிசைன்கா இல்ல மடிச்சு தைச்சிருக்காங்க விடல தைச்சே அப்படியா இருக்காங்க ஓகேங்களா ரொம்ப அழகா இருக்கு டோன்ட் மிஸ் இட் M to XXL அவைலபிள் எம்ஏ பஸ்ட் 36 அண்ட் எல்ஏ பஸ்ட் 38 அண்ட் எக்ஸ்எல் பஸ்ட் 40 XXL பஸ்ட் 42 டக்கு 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 டக்குன்னு புக்கிங்க போட்டுக்கிட்டே இருங்க பாக்கலாம் 650 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் காட்டன் மாதிரி வருது பட் இது ஒரு டைப் ஆஃப் கிளாத் இப்ப இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா சோ இந்த மாடல் ஃபுல்லா பட்டன் வரும் பட் வந்து ஓபன் கிடையாது இது டிசைன்காக கொடுத்திருக்க பட்டன் ஓகேங்களா சோ இது டிசைன்காக கொடுத்திருக்க பட்டன் கீழே வரைக்கும் உங்களுக்கு பட்டன் வரும் கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து பட்டன் வரும் இது டிசைன்காக கொடுத்திருக்க பட்டன் கண்டிப்பாக டோன்ட் மிஸ் 620 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பஸ்ட் 38 அண்ட் பஸ்ட் 40 ரெண்டு சைஸ் அவைலபிள் ஓகேங்களா பஸ்ட் 38 அண்ட் பஸ்ட் 40 ரெண்டு சைஸ் அவைலபிள் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 50 வரும் லென்த் 50 வரும் அதோட வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நாட் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ சிஸ்டர் பரணி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் தன்ஷிகன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தன்ஷிகன் சிஸ்டர் நீங்க அந்த ஐடியிலிருந்து வந்தங்காட்டிக்கு யாருன்னு எனக்கு டக்குன்னு மனசுல வரலிங் சிஸ்டர் ராதா சிஸ்டர் சாரி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஓகேங்களா தேங்க்யூ சிஸ்டர் இது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் 38 அண்ட் சைஸ் 40 ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா பஸ்ட் 38 அண்ட் சைஸ் 40 ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா டக்கு டக்குன்னு புக்கிங்க போட்டுக்கலாம் எம் சைஸ் வேணுங்கிறவங்க கூட எல் எடுத்து லைட்டா ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம் எல் கூட அவைலபிள் இருக்கு ஓகேங்களா எல் எடுத்து நீங்க ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான பீஸ் வெறும் 620 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ஓகே சிஸ்டர் வெல்கம் பாருங்க எல்லாமே எல்லாமே ரொம்ப 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 அழகான பீசஸ் கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா சோ 620 ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் லென்த் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டாதான் அழகு 2-tone பிரிண்ட் 10 பட்டன் ஓகேங்களா பாருங்க டக்கு 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 டக்குன்னு புக்கிங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுலயே பாருங்க இப்போ நான் வந்து ஒரு சில பீசஸ் காட்டும் போது பாத்தீங்கன்னா இப்ப விரிச்சு காட்டாம ஏதோ ஒரு பீஸ வந்து மடிச்சே காமிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர் நீங்க இந்த பீஸ் வந்து விரிச்சே காமிக்கலீங்க சிஸ்டர் அதனால நீங்க வந்து எனக்கு விரிச்சு காமிச்சு போட்டோ அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க அதனாலதான் நான் வீடியோலயே விரிச்சு காமிச்சிடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ சிஸ்டர் பரணி சிஸ்டர் 620 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆக்சுவலி வந்து இது மிக்சிங் காட்டன் கூட சேர்ந்த மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு நல்ல கிளாத் ஓகேங்களா ரொம்ப நல்லா இருக்கும் பஸ்ட் 38 அண்ட் பஸ்ட் 40 எல் அண்ட் எக்ஸ்எல் போடுறவங்க அதை எடுத்துக்கலாம் அவைலபிள் ஓகேங்களா 620 ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா டோன்ட் மிஸ் இட் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்தா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் கண்டிப்பா ஆனா பார்த்தா தெரியாது பார்க்க பார்க்கல தெரியுங்கிற மாதிரி டல் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னால பேச கூட முடியல நேத்து ஒர்க் லோடு ரொம்ப அதிகம் ஏன்னா ஆர்டர்ஸும் அதிகம் அதோட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் வந்து ஆப்ல எல்லாமே அப்லோட் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ ரெண்டு ஒர்க்கும் சேர்ந்து ஆப்ல ஒரு இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆர்டர் எடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து அப்லோடு கொடுத்துட்டு இருக்கிறதுனால
ரொம்ப டைர்னஸா தான் இருக்கேன். காலையில நேத்து காலையில இருந்து வர்க் ஆரம்பிச்சது, நைட் 10 மணி வரைக்கும் வர்க். சோ அதனால வந்து கொஞ்சம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. சோ அந்த டைர்னஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சமாவது முன்னாடியே தூங்கணும் அப்பதான் ஓகேங்களா. பட் நாளைக்கு வந்து லீவ் இல்லைங்களா. சோ நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நான் வந்து லைவ் வர மாட்டேன், லைவுக்கு லீவ் ஓகேங்களா. சோ அதனால என்னன்னா நாளைக்கு சரி திங்கட்கிழமை நம்ம லைவ் ரெகுலரா வந்துருவோம் ஓகேங்களா. 3XL இல்லைங்க சிஸ்டர், இதுல இன்னைக்கு இப்ப இந்த இந்த பீஸ்ல 3XL எதுவுமே இல்ல சிஸ்டர். 3XL நேத்து 4XL போட்டேன் இல்லைங்களா, அதுல வேணா நிறைய பீஸ் இருக்குங்க சிஸ்டர், நல்ல நல்ல கலர்ஸ் அதுல வேணா சூஸ் பண்ணுங்களேன் சிஸ்டர், சூப்பர்வா இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா எல் அண்ட் எக்ஸ்எல் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், பஸ்ட் 38 அண்ட் பஸ்ட் 40 இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், அண்ட் எம் இருக்கிறவங்க கூட எடுத்து லைட்டா ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப ஹைட் ஆனவங்க எடுத்துக்கலாம், அண்ட் ஷார்ட் ஆனவங்க எடுத்து ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே சிஸ்டர் பரணி சிஸ்டர், என்னோட ஹெல்த் பத்தியெல்லாம் என்னை விட கவலை அண்ணாவுக்கு தான் ரொம்ப அதிகம்னு சொல்லணும், நான் எல்லாம் கவலையே படுறது இல்லைங்க சிஸ்டர். அதான் சொன்னேன் சிஸ்டர் நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் லீவு. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் பாக்கணும் இல்லைங்களா. சோ அதனாலதான் நாளைக்கு அப்படியே அம்மா ஊருக்கு போயிட்டு குட்டி பையனை கூப்பிட்டு வரணும் அதுக்காக. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி XXL இருக்கு, பஸ்ட் 40 போடுறவங்களுக்கு தான் அது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா. சோ பஸ்ட் 40 சைஸ் 42 இருக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு பஸ்ட் வந்து பிரச்சனை கிடையாது, கீழே தான் கொஞ்சம் பெருசா தேவைப்படும் அப்படின்னா பஸ்ட் 42 XXL போடுறவங்களே இதை எடுத்துக்கலாம். ஆனா பஸ்ட் 40 போடுறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும், பட் பஸ்ட் 42 இருக்கிறவங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்படி வந்துருக்கு இல்லையா, சோ லைட்டா ஃபுல் க்ளோஸ்டு வந்து அமர்லா டைப்ல வரதுனால நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே சிஸ்டர் ராதா சிஸ்டர் ஓகே. சோ இது வந்து ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு, பஸ்ட் 38 அண்ட் பஸ்ட் 40 ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா. இது 620 ஃப்ரீ ஷிப்பிங். கண்டிப்பா இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 10 பட்டன் கிளாத் எல்லாம் வந்து கிடைக்காது, ஃபுல்லா பட்டன். ஆக்சுவலி வந்து இது ஃபுல் பட்டன்னா டிசைன்காக கொடுத்திருக்க பட்டன் ஓகேங்களா, டிசைன்காக கொடுத்திருக்க பட்டன் எல்லாமே ரொம்ப 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 அழகா இருக்கு. கொஞ்சம் அதனால எனக்கு வந்து டல்னஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த பீஸ் பஸ்ட் 38 அண்ட் சைஸ் 40 இருக்கிறவங்க இந்த பீஸ்ல எடுத்துக்கலாம். 620 ஃப்ரீ ஷிப்பிங், ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஹைட்டானவங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸே கிடைக்கிறது இல்ல, ட்ரெஸ்ஸே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் வேற கலர்ஸ் இருக்கும். சோ இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 580 ஃப்ரீ ஷிப்பிங், 10 பட்டன்ல தான் வரும் பட் 580 ஃப்ரீ ஷிப்பிங், கண்டிப்பா டோன்ட் மிஸ் இட். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் 40 XXL தான் இருக்கு, பட் பஸ்ட் 40 இருக்கிறவங்க இதை எடுத்துக்கங்க ஓகேங்களா. சுஜா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன். பஸ்ட் 40 இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, லென்த் வந்து பாத்தீங்கன்னா 48 டு 50 வரைக்கும் வரும் ஓகேங்களா. சோ இது வந்து 580 ஃப்ரீ ஷிப்பிங், கண்டிப்பா டக்கு டக்குன்னு புக்கிங்க போட்டுக்கங்க ஓகேங்களா. சிஸ்டர் நோ சிஸ்டர் சின்னா இஸ் ஐசக்கா, சாரி உங்க பேரை தப்பா படிச்சா சாரி. நம்ம யாரு கூப்பிட்டு நம்ம ப்ரொமோட் பண்றது இல்லைங்க சிஸ்டர், நம்ம தான் நம்மளுடைய பேஜுக்கு ப்ரொமோட்டர். சோ வந்து நம்மளே வந்து காஸ்ட் செலவு பண்ணி ப்ரொமோட் பண்ணோம்னா நம்மளுடைய பேஜே வந்து கண்டிப்பா ரன் ஆகும். சோ நம்ம அதனால நம்மளே நம்மளுடைய பேஜுக்கு ப்ரொமோட் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ சிஸ்டர், பட் 3XL இல்லீங்களே, நேத்து காமிச்ச கலெக்ஷன் வேணா 5XL வரைக்கும் இருக்கு, 5XL ஒரு 10 பீஸ் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஓகேங்களா. அவைலபிள் பீசஸ் வேணா இந்த லைவ்ல இப்ப காமிச்சிடுறேன் ஓகேங்களா. பாருங்க எல்லாமே அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 580 ஃப்ரீ ஷிப்பிங், அண்ட் வந்து பஸ்ட் 40 இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, பஸ்ட் 40 இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா. அதனால நம்ம தான் நம்மளுடைய பேஜுக்கு ப்ரொமோட்டர், நம்ம வந்து யாருக்கிட்டயுமே நம்ம போறது இல்லைங்க சிஸ்டர், போக கூடாது அப்படிங்கறதா. அந்த அமௌண்ட்டை வந்து நாங்களே போட்டு ப்ரொமோட் பேஜுக்கு ப்ரொமோட் பண்ண கண்டிப்பா நம்மளுடைய பேஜுக்கு ப்ரொமோட்டர் வருவாங்க. சரி நம்மளுடைய பேஜுக்கு நீங்க எல்லாம் வந்த மாதிரி வருவாங்க இல்லையா, கண்டிப்பா நம்மளுடைய உண்மை தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா. சோ அதனால கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் வருவோம். எல்லாருமே அமௌண்ட் போயிட்டு போட்டுதான் பேஜ ப்ரொமோட் பண்றாங்க, சும்மா ப்ரொமோட் பண்ண முடியாது. சோ அப்படி ப்ரொமோட் பண்ணும் போது அவங்க பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும் போது சோ அங்க போனா நம்மளுக்கு ஒரு பிசினஸ் கிடைக்கும் அப்படிங்கறக்காக நிறைய பேர் போவாங்க.
சோ நம்ம அந்த அமௌண்ட நம்மளே நம்மளுடைய பேஜ்க்கு ப்ரோமோட் பண்ணலாம் சோ நமக்கிட்ட என்ன எல்லாம் இருக்கு சோ எல்லாமே இருக்கு நம்மளுமே வந்து பண்ணலாம் ஓகேங்களா சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் மத்த பக்கம் ப்ரோமோட் போறத விட நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனால நானே தான் என்னோட பேஜ்க்கு இதுவரைக்கும் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கேன் 5XL ல ஒரு 10 பீஸ் இருக்குன்னு சொன்னேன் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அத காமிச்சிடுறேன் एक्चुअली இது வந்து கொஞ்சம் டார்க் yellow நேத்து காமிச்சதுனால எது எது அவேலபிள் இருக்கு அப்படிን காட்டதுனால கொஞ்சம் டக்குனு காமிச்சிடுறேன் ஓகேங்களா 5XL பீஸ் வேணும்ங்கறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் 10 பீஸ் தான் இருக்கு மத்த சைஸஸ் எல்லாம் நேத்து காமிச்சதுல இருந்து எடுத்துருங்க ஓகேங்களா थैंक यू சிஸ்டர் थैंक यू so much நிறைய பேர் சொல்றது அதான் நீங்க அங்க ப்ரோமோட் போற இங்க ப்ரோமோட் போறேன் போறத விட நீங்களே ப்ரோமோட் பண்ணீங்கனா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நல்லா இருக்கு நீங்களே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படினு சொல்றாங்க சோ அதுவே நமக்கு போதும் ஒண்ணே இல்ல ஜஸ்ட் இன்ன கொஞ்சம் மேக்கப் தூக்கலா போட்டுட்டு இன்ன கொஞ்சம் இங்க வந்து நின்னா அப்படினா கண்டிப்பா நம்மளுமே நம்ம பண்ணலாம் ஓகேங்களா ஆமா ஆமா சிஸ்டர் கண்டிப்பா சின்ன ஐசக் एक्चुअली வந்து உங்க பேர் கரெக்ட்டா படிக்கறானான்னு தெரியல எஸ் சிஸ்டர் கண்டிப்பா நம்ம பேஜ்க்கு நம்மளே ப்ரோமோட் பண்ணுவோம் ஓகேங்களா நமக்கு தெரியாததா எல்லாமே வந்து கத்துக்கிட்டு வரது இல்ல குழந்தையா இருந்தாலும் பிறந்த உடனே வந்து பாத்தீங்கனா என்ன சொல்றது எழுந்திருச்சு நடந்துறாத இல்லீங்களா கொஞ்சம் கொஞ்சமா தான நடக்கும் அந்த மாதிரி மீடியாக்குள்ள நம்ம இப்ப வந்திருந்தாலும் சோ நம்மளும் மெதுவா ரன் பண்ணுவோம் ஓகேங்களா சோ அதனால குழந்தை எப்படி மெதுவா நடந்து பழகுதோ அந்த மாதிரி நம்மளும் நிறைய கத்துக்குவோம் நிறைய பண்ணோம் என்ன சொல்றது இந்த பிசினஸ்னாவே என்னன்னு தெரியாத நான் இன்னைக்கு இந்த பிசினஸ் பண்ணி இவ்ளோ தூரம் வந்து நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ் அனுப்புறே அப்படினா இன்னும் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லீங்களா சோ அதனால கத்துக்குவோம் நிறைய கத்திட்டே இருப்போம் கத்துக்கிறது தான வாழ்க்கை एक्चुअली இது வந்து காவி கலர் ஓகேங்களா இந்த இடத்துக்கு இருக்கிற இந்த டிசைன் வந்து காவி கலர் இதுக்கு வந்து ப்ளூ கலர் லெகின் துப்பட்டாவும் போடலாம் அண்ட் காவி கலர் போடலாம் அண்ட் சாண்டில் கலர் போடலாம் एक्चुअली இது வந்து ரொம்ப ப்ளூ மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து வான ப்ளூனாலும் லைட் வான ப்ளூ ஓகேங்களா थैंक यू சிஸ்டர் அபின் சொல்றேன் சரி ராதா சிஸ்டர் थैंक यू so much சிஸ்டர் கண்டிப்பா சிஸ்டர் இன்னைக்கு மக்கள் வந்து உண்மையா பேசினா வந்து கண்டிப்பா ஏத்துக்குவாங்க எப்படி இருந்தாலும் சரி நம்ம வீட்ல எந்நேரம் மேக்கப் போட்டுட்டே எந்நேரமும் இருக்க முடியாது இல்லீங்களா சோ வந்து கண்டிப்பா எந்நேரமும் வந்து மேக்கப் போட்டுட்டே நம்ம வந்து எந்நேரம் இருக்க முடியாது நமக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்ல சொல்ல போனா ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்மளை கண்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் சோ என்ன அப்படினா நம்ம மேரிட் ஆனதுக்கு அப்புறம் மேக்கப்க்கான ஒரு இதுவே நம்ம குறச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு முன்னாடி 1 ஹவர்க்கு ஒருக்கா தலை சீவுவேன் 1 ஹவர்க்கு ஒரு அப்ப இருந்து சிம்பிளா இருந்தா கூட பட் வந்து பாத்தீங்கன்னா எந்நேரம் நம்மளையே கேர் நிறைய எடுத்துப்போம் மேரிட் முன்னாடி அப்படின்னா பட் இப்ப வந்து ஒரு குழந்தை நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மளுடைய குடும்பம் இப்படி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது இல்லீங்களா என்னங்க சிஸ்டர் டூ திங்ஸ் அதையும் சொல்லிருங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ராதா சிஸ்டர் அதனால மேக்கப் சைடு வந்து நான் முதல்ல இருந்தே வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் சின்ன பொண்ணுல இருந்தே அது எனக்கு பழக்கம் ஏன்னா அப்படின்னா காலேஜ் போனா இப்படிதான் இருக்கணும் வீட்டுக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும் கண்ட்ரோல் கிடையாது சோ என்ன அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவேன் என்ன மாத்திக்கிற ஒரு கேரக்டர் இங்க மீடியான்னு வரும்போது அப்ப நீங்க உங்க மேக்கப் ஸ்டைல் எல்லாம் மாத்தலாம்ல அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா வந்து அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் இப்படியே பழகிட்டேன் காலேஜ் போகும்போது கூட எல்லாருமே ஐப்ரோ எடுத்திருப்பாங்க நான் மட்டும் ஐப்ரோ எடுத்திருக்க மாட்டேன் பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சொன்னதுனால அதுக்கப்புறம் ஐப்ரோ எடுத்தேன் எப்பாவது ஒரு நாளைக்கு ஐப்ரோ எடுப்பேன் சோ அது மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பழகிக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் மேக்கப் வந்து நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் பட் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் எனக்கு ஆசைகள் இருக்கு பட் நம்மள நம்ம என்ன சொல்றது நம்ம வந்து நம்மளைய அவ்வளவு தூரம் அழகப்படுத்திக்கிறதுக்கான டைமிங் வந்து இங்க கிடையாதுன்னு சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல டைமிங் நம்மளுக்கு இல்ல ஏன்னா காலையிலேயே எந்திரிக்கணும் வீட்டுல சாப்பாடு செய்யணும் பாத்திரம் கழுவணும் அண்ட் வீடு வாச கூட்டணும் வீடை ஒரு நாளைக்கு தொடச்சிடணும் வீடெல்லாம் தொடச்சு விடுறோம்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம தொடச்சு விடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு டேவே போயிரும் ஓகேங்களா சோ வந்து மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொடச்சுடணும் வீட்டுக்குள்ளாய அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இல்லீங்களா சோ இந்த மாதிரி நம்ம வீட்லயும் பாக்கணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கயும் வந்து நம்ம ஒர்க் பாக்கணும் இல்லீங்களா சோ காலையிலேயே வந்து 8:30 to 9 இங்க வரோம் அப்படின்னா சோ 8:30 to 8 ஒரு சில நாள் இந்த ரூம் குள்ள வந்துருவேன் கிளாத் இருக்கிற ரூம் குள்ள
சிஸ்டர் மேக்ஸி இருக்கானா புரியலீங்க சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் ஆமா சிஸ்டர் நான் நானாவே இருக்கறேன் இந்த கலர்ஸ் இந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு தெரியல எல்லா சைஸ்லயுமே இந்த டிசைன்ஸ் இருக்கு நேர்ல பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப பிடிக்குங்க ஆனா நிறைய பேர் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் அவ்வளோ அழகு ஆனா உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல அதனால இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு நம்ம 8:30க்குள்ள இங்க வர ஒரு சில டைம் தான் 9 மணி ஆகும் சில நாள் 8:30க்கு வருவோம் சோ வந்து நைட் 10 மணியும் ஆகும் 12 மணி ஆகும் 11 மணியும் ஆகும் சோ அது நம்ம சொல்லவே முடியாது சோ இந்த மாதிரி நம்ம இங்கேயும் வர்க் பண்ணிட்டு அங்கேயும் வர்க் பண்ணிட்டு சோ வந்து நாம என்ன சோ இதுவரைக்கும் தம்பிய ஊர்ல விட்டுட்டேன் சோ இனிமே தம்பியை கூப்பிட்டு வந்துருவேன் சோ அவளையும் பேலன்ஸ் பண்ணனும் அப்படிங்கறதால நம்ம ஆப்ங்கற ஒரு விஷயம் கொண்டு வந்தோம் ஓகேங்களா எல்லாரும் ஆப் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கங்க எல்லாரும் அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ண பாருங்க ஓகேங்களா சோ மேக்ஸिमम ஆப்ல அப்லோட் குடுக்கற காரணமே அதுதான் கூட சீக்கிரமா அந்த ஒரு 1 मंथ ரன் பண்றது சிரமமா இருக்கும் ஏனா அப்லோட் குடுக்கறதுக்கான டைமிங் எடுக்கும் அதுக்கு அப்புறம் டக்கு டக்குனு ரன் பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற நமக்கு மேக்கப் போடுறதுக்கு டைம் இல்ல ஆனா ஆசைகள் இருக்கு மேக்கப் போடணும் நம்மளும் எல்லா மாதிரி இருக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கு அதுக்கு நம்மளுக்கான டைமிங் நம்ம எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா வந்து ஒரு பக்கம் கொரியர் இஷ்யூ ஏதாவது வரும் சோ அதை பாக்கணும் ஒருத்தர் கொரியர் போகலினாலுமே இங்க வந்து நம்மளுக்கு வந்து டென்ஷன்ஸ் ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி ஓகேங்களா கரெக்டா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் சோ கரெக்டா அவங்களுக்கு போய் சேரணும் நான் அடுத்த நாள் டிஸ்பேச் பண்ணிடுவேன் பட் கொரியர் சைடு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதையும் ஃபேஸ் பண்ணணும் சோ நிறைய நிறைய ஆன்லைன்ல ராங் கால்ஸ் நிறைய வரும் அதையும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கிறது சாதாரணமா நான் சொல்லவே முடியாது ப்ரெஷர்ஸ் அண்ட் டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு இதுதான் அதுலயும் வந்து நம்ம எவ்வளவு தூரம் பேலன்ஸ் பண்ணி வரமோ அவ்வளவு தூரம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க சக்சஸ் பண்ண முடியும் இதுல மட்டும் கிடையாது எல்லாத்துலயுமே ஏன்னா வீட்லயும் பொதுவா வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ஒர்க் போவாங்க லேடிஸ் வந்து வீட்டுல இருப்பாங்க இப்பவுமே நிறைய வீட்டுல அது இருக்கு இருந்தாலுமே இப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுது எல்லாமே பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வீட்டுல இருக்கிறது எல்லாமே பாத்துக்குவாங்க ஜென்ஸ் வந்து வெளியே ஒர்க் பார்த்து சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க சோ அந்த லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்தது ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஓடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்கிறோம் மனசு விட்டு பேசக்கூட டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நாங்க கிராமத்துல இருக்கிற கிராமத்துல இருந்துட்டு ஆன்லைன் பண்ற எங்களுக்கே அப்படி இருக்குன்னா சிட்டி சைடு இருந்தே ஒரு ஒரு நாளும் எவ்வளவோ விஷயத்த சமாளிக்கிற எவ்வளவோ பேர் இருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் போகும் மனுஷ வாழ்க்கை அப்படிங்கறது இன்னைக்கு பணத்துக்காக ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு சோ அதுதான் ஏன்னா இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் இல்லைனா கூட இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம் எத்தனை பேர் இலங்கையிலிருந்து அகதிகளா வராங்க அதே மாதிரி இந்தியாவில நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு சோ இது எல்லாமே 5XL ஓகேங்களா பஸ்ட் 48 அண்ட் சைஸ் 50 அண்ட் லென்த் வந்து 45 5XL வந்து மொத்தம் ஒரு 10 பீஸ் தான் இருக்கு அதை மட்டும் இந்த லைஃப்ல காமிச்சிடுறேன் ஓகேங்களா அதனால நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற லைஃப்ல நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ஆனா ஸ்பெண்ட் பண்ண முடியல அதுக்கான டைமிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு அதுவே ரொம்ப டயர்ட் ஆயிருது அதுதான் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க சிஸ்டர் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா சிங்கிளா 2 பீஸ் எடுக்கும் போது 50 எக்ஸ்ட்ரா வரும் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீங்க முன்னாடியே பே பண்ணணும் ஓகேங்களா டிரெஸ்ஸோட அமௌண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம் அண்ட் 3 பீஸ் அண்ட் அபோவ் பீசஸ் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 99 பே பண்ணணும் ஓகேங்களா சோ அந்த 99 எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா ஸ்பீட் போஸ்ட்ல தான் உங்களுக்கு அனுப்புவோம் அதுக்கான கொரியர் சார்ஜஸ் அதிகம் அதனால வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ப்ரீபெய்டா போட்டுக்கு ஓகேங்களா சோ பாருங்க அதனால ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம எப்பவும் போல நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் சோ என்ன அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு என்னங்க ஒரு 1/2 hour தான் ஆகும் அதுக்காக ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட மாட்டீங்களா அப்படின்னு நினைக்கலாம் சோ என்ன அப்படின்னா அதுக்கு கூட டைம் இல்லைங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் ஏகரும் ஒரு ஒரு பக்கமும் ஒன்னொன்னும் பாக்கறது பேலன்ஸ் பண்றது எல்லாமே நம்மளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் வளர வரைக்கும் நம்ம வந்து ஓடணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சோ வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலி என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்ன அப்படின்னா நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறத விட இருக்கிறது நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்காது அது வந்து ரெண்டாவது விஷயம் இருக்கிறது வந்து நம்ம காப்பாத்தி வைக்கணும் நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சதை காப்பாத்தி வைக்கணும் அப்படிங்கறது இருக்கு இல்லைங்களா சோ அதுக்காக நம்ம ஓடணும் இல்லைங்களா சோ அது மாதிரிதான் எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு ஒருத்தருக்கும் இருக்கும் நானே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல ஹாஸ்பிட்டல் போன 2 வாரம் முன்னாடி போனேன் இல்லைங்களா
சோ அப்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகள் பாக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட பிரச்சனை பெருசாவே தெரியும் உண்மையா சொல்றேன் சோ அவ்ளோ பேர் என்ன சொல்ற ஒரு சிலதுல கண்ணுலயே பார்க்க முடியல அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸோட இதுல இருந்து இதுவரைக்கும் தையல் போட்டு ஆபரேஷன் பண்ணியலா வராங்க சோ அந்த மாதிரி எப்படி எப்படியோ ஹாஸ்பிடலுக்குள்ள போனாதே தெரியுது இந்த அளவுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கு நடக்குதா அப்படினு சொல்லிட்டு சோ அந்த அளவுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றவங்க இருக்கும்போது நம்மளால ஏங்க முடியாது இது இன்னைக்கு அவங்கனா நாளைக்கு நம்ம அப்படிங்கற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையே அப்படிதாங்க கடவுள் எழுதுனது தான் என்ன சொல்றது கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத விட நான் என்ன அப்படினா கடவுள் உலகத்துக்கு ஒருத்தர் இருக்காரு இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படி கிடையாது உலகத்துக்கு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர்தான் நம்ம வந்து ஆட்டி படைக்கிறாரு கண்டிப்பா அது மட்டும் இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏனா என்ன சொல்றது ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்ல அப்படினா நம்ம இல்ல நம்ம இப்படிதான் வாழணும் இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் லாபம் சம்பாதிக்கணும் இவ்வளவு கஷ்டப்படணும் இன்னைக்கு அப்படினு இருந்தது அப்படினா நிச்சயமா யாராலையும் மாத்த முடியாது நீங்க என்னதான் ட்ரை பண்ணி நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களால இன்னைக்கு சொல்லவே முடியாது அது சொல்ல முடிஞ்சது அப்படினா அத மீறி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கற மாதிரி தான் சோ இன்னைக்கு நம்ம ஒரு நிமிஷம் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம சந்தோஷத்தை வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படினு சொல்றேன் அடுத்த நொடி எப்படி வேணா மாறும் சோ நம்ம வந்து சில பேர் நினைப்பாங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து சம்பாதிச்சு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படினு நினைப்பாங்க சில பேர் என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் பின்னாடி ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சாலும் ஃப்ரீயா இருக்க முடியாத போற சிச்சுவேஷன் கூட நிறைய பேருக்கு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு லைஃப்ல நிறைய கத்துக்கலாம் நீங்களே எனக்கே நீங்க நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா உங்க லைஃப்ல நீங்க நிறைய பேரை பீட் பண்ணி தான் வந்துட்டே இருப்பீங்க சோ அதனால உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மைன்யூட்டா தான் தெரியும் ஏன்னா வந்து நான் வந்து வெளியில போற பழக்க வழக்கங்கள் இருக்க வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் வந்து போடுவேன் மைண்ட்ல பட் என்ன அப்படின்னா நேரம் நெட்ல இருப்பேன் நிறைய படிப்பேன் சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும் யாரையும் நம்ப மாட்டேன் மெயினா ஓகேங்களா சோ யாருமே நம்பாதீங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தாங்க வேற யாருமே இல்லைங்க சோ சொந்தம் பந்தம் அப்படி இப்படின்னு யாருமே இன்னைக்கு நமக்காக அவங்க பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கல அப்படி கூட ஆட்கள் கிடையாதுங்க நமக்காக பண்ணல அவங்களுக்கு ஒரு தேவை நம்ம மூலமா தேவைப்படுது சோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நமக்கு பண்றாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருமே இந்த உலகத்துல சுயநலமா தாங்க இருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுயநலமா வாழ்ந்தாதான் இந்த லைஃப நம்ம கண்டிப்பா கொண்டு போக முடியும் இருந்தாலும் நம்மளால சுயநலமா வாழ முடியலையே அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளால இருக்க முடியலையே சோ அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கும் இருந்தாலுமே வேற வழி இல்லைங்க அப்படி வாழ்ந்தா நம்ம நிம்மதியா வாழலாம் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதி போயிடும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப ஒன்னே இல்ல நம்மளே எடுத்துங்க சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா அப்பாக்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சோ இப்பவுமே நிறைய பெண்கள் அப்படிதான் ஓகேங்களா தனக்காக வாழ்ற அப்படின்னு ஒரு சிலர் தான் பெண்ணியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பட் என்ன அப்படின்னா தனக்காக அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப குறைவா தான் வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க இப்பவும் எப்பவும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் வாழ்க்கையில ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கொஞ்ச நாள் வளர்த்த வரைக்கும் ஒண்ணும் தெரியாது அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாக்காக அப்படின்னு நிறைய ஆசைகளை விட்டு கொடுப்பாங்க சில பெண்கள் இல்ல பல பேர் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட்காக நம்ம குழந்தை என்னதான் படிச்சிருக்கட்டும் எவ்வளவுதான் படிச்சிருக்கட்டும் ஆனாலும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை கண்டிப்பா பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன் இதெல்லாம் மாறிடுச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஓகேங்களா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 90% பீப்புள் வந்து இன்னும் அப்படிதான் இருக்காங்க ஒரு சிலர் பெண்ணியவாதின்னு வெளியில தான் பேசுவாங்க ஆனா அவங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க ஓகேங்களா சோ பேசுறவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இதுதான் வந்து உண்மை ஏன்னா நானும் நிறைய ரைட்டர்ஸோட எழுத்துக்கள் எல்லாமே நிறைய படிப்பேன் இன்னைக்கு பெண்ணியவாதிகள்னு சொல்லிட்டு பண்ற இது எல்லாமே நான் நிறைய படிப்பேன் நிறைய வந்து அது அதை பத்தியெல்லாம் நிறைய நம்ம லைவ்ல பேசணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன் கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் லைவ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன் எதுவுமே தப்பு கிடையாதுங்க இந்த உலகத்துல நம்ம பேசுறதாகட்டும் நம்ம பாக்குறதாகட்டும் எதுவுமே தப்பு கிடையாது பட் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும் ஓகேங்களா கத்துக்கிறது தான் இந்த நெட்டு ஒண்ணு நெட்டை வந்து தப்பாவும் யூஸ் பண்ணலாம் கரெக்டா யூஸ் பண்ண நிறைய விஷயங்களையும் கத்துக்கலாம் ஓகேங்களா அதனால வந்து நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக இந்த நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது சொல்றேன் தேங்க்யூ ஃபார் ஆல் பாய் பாய் நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம பார்ப்போம் எஸ் சிஸ்டர் மேக்கப் இல்லாம தான் அழகு மேக்கப் போட்டா கூட என் பேய் மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா சோ எப்பாவது ஒரு நாளைக்கு லைட்டா அது நிறைய பேர் சொல்றதுனால என்ன பண்ணுவேன்னா லைட்டா லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டா போடுவேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்தா தலை வலிக்கும்
सो नया पे ना प्राब्लम सो अंदमारीशन विषय नमेंटा ஐப்ரோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு அந்த தலைவலி இருக்கும் சோ அழகு அப்படிங்கறதுக்காக நம்ம போய் எடுக்கறோம்னா நிறைய பேர் சொல்றதுனால சரி ஓகே நம்ம போய் சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படினு போறோம்னு வெச்சீங்க ஏன்னா நம்மளுடைய ஹெல்த் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் மேக்கப் எல்லாமே சோ அப்படிங்கறப்ப நான் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கிறதுக்கு குறைக்கிறேன் சோ ஐப்ரோ எடுத்தாதான் நல்லா இருக்கும் அதுக்கு ஏன்னா அப்படி பார்த்து பழகிட்டு வந்த உலகத்தை ஓகேங்களா நம்ம அம்மா நம்ம பாட்டி அவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது அவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க பட் நம்மளுடைய காலம் அப்படிங்கறப்போ மீடியா அப்படினாவே மேக்கப் மேக்கப் இல்ல அப்படினா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கற மாதிரி தான் சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த் அதுக்கான டைமிங் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு டைம் இல்ல சொல்ல போனா அதுதான் விஷயம் ஓகேங்களா ஏனா நான் வர்க் பிரஷர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு என்ன சொல்றது நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகணும் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து ஏன்னா நானே எல்லா நாளும் எல்லா ஒர்க்கும் செய்ய முடியாது இல்லீங்களா என்ன வயசு கம்மியா இருக்கிறதுனால இந்த வயசுல என்னால எந்த அளவுக்கு வர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் வர்க் பண்றேன் அதையும் தாண்டி உடல் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு பெண்கள்னு எடுத்துட்டாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதையும் தாண்டி நம்ம வரோம் அப்படினா கண்டிப்பா வந்து உங்களுடைய சப்போர்ட்ல நான் இன்னும் கொஞ்சம் வளரும் போது வேணா இந்த மாதிரி எல்லாமே ஐ வில் ட்ரை ஓகேங்களா சோ அது மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து இங்க பக்கத்துல ஆள் கூட கிடையாது நான் இந்த அளவுக்கு இதை கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து நைட் பகல நிறைய நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நிறைய நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன் சோ அந்த மாதிரிதான் இதை வந்து இந்த அத்தனை டெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் இல்லைன்னா வந்து முடியவே முடியாது கண்டிப்பா அது மட்டும் இல்ல உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட் பின்னாடி இருந்து எங்க அப்பாவோட சப்போர்ட் எனக்கு மெயினா எங்க அப்பாவோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் உன்னால முடியும் நீ பண்ண ஏன்னா நம்பிக்கை இல்லாம ஆரம்பிச்ச பிசினஸ் தான் இது ஓகேங்களா சோ என்னோட ஹஸ்பண்டும் வந்து அந்த அளவுக்கு வந்து நீ பண்ணுடா இந்த மாதிரி ராங் கால்ஸ் எல்லாம் வந்ததுன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு ஒரு ஒரு சில வீட்டுல வந்து இவ்வளவு ராங் கால்ஸ் வருது நீ எதுக்கு பண்ணணும் அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிருவாங்க பட் என்னோட எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராங் கால்ஸ் என்ன கால் என்ன மெசேஜ் வந்தாலும் அவர்கிட்ட அப்படியே போட்டு காட்டுவேன் அவர்கிட்ட அப்படியே கொண்டு போய் காட்டுவேன் சோ எங்களுக்குள்ள ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இல்லை இந்த பேஸ்புக்கை வந்து நானும் யூஸ் பண்ணுவேன் அவரும் யூஸ் பண்ணுவாரு என்னோட பேஸ்புக்கையும் நானும் அவரும் யூஸ் பண்ணுவோம் அவரோட பேஸ்புக்கையும் நானும் அவரு எப்ப வேணாலும் எங்களுக்குள்ள பாஸ்வேர்டு எதுவுமே இது வந்து ஒளிவு மறைவா இருக்காது எல்லாத்தையுமே நாங்க ஓபன் தான் ஓகேங்களா லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் எல்லாமே ஓபனா நாங்க வந்து ஷேர் பண்ணிக்குவோம் சோ அப்படி இருக்கும்போது அவரு பின்னாடி இருந்து நீ பண்ணட இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம்டா நம்ம என்ன நினைப்போம் சோ இந்த மாதிரி அன்வான்டட் மெசேஜஸ் எல்லாம் வருது சோ இதனால ஏன்னா நம்ம வந்து இதனால பிரச்சனைகள் பின்னாடி வருமோ சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் இருக்கும் அந்த ஒரு மனநிலையெல்லாம் மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு பின்னாடி பேக் போனா இருந்து நிறைய சப்போர்ட் இந்த மாதிரி பிசினஸ்னு வந்தாச்சு வெளியேன்னு வந்தாச்சு இனிமே இது மாதிரி எல்லாம் பார்த்துதான் ஆகணும் அனுபவிச்சுதான் ஆகணும் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணவே முடியாது நம்ம தான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க சொல்ல போனா எங்க மாமியார் கிட்ட ஒரு நாள் ரொம்ப ராங் கால் ரொம்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க பிளாக் பண்ணாலும் வேற நம்பர்ல இருந்து சோ இந்த மாதிரி வரும்போது எங்க மாமியார் கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க பேசின வார்த்தைக்கு அவன் பேசவே கூடாது இருந்தாலும் திருப்பி கால் பண்றான் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு என்ன பெண்கள்னா வந்து ஒரு போதை பொருளை மட்டும்தாங்க நினைக்கிறாங்க ஆனா வந்து எவ்வளவு பேர் வந்து எத்தனையோ வழிகள்ல சாதிக்கணும்னு துடிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பேக் போனா இருப்போம் ஒரு அக்காவோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவா சோ ஒரு அண்ணா ஒரு அண்ணாவா அப்பாவா நம்ம பேக் போனா இருப்போம் அப்படின்னு வந்து இங்க நிறைய பேர் நினைக்கிறதே இல்ல என்ன சொல்ல ஒரு பொம்மைக்கு சேலை கட்டினா கூட பாக்குற ஒரு உலகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்பவுமே அப்படிதான் இருக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே அப்படிதான் இருக்கு நம்ம உலகம் உலகம் மாறப்போறது கிடையாது அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் குழந்தையா இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க பெரியவங்களா இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க அதையெல்லாம் கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எதுலயும் மாட்டாம நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா என்னோட நேம் கருணாம்பியை சிஸ்டர் சோ அதனால வந்து நம்ம எதுலயும் மாட்டாம போயிட்டே இருக்கணும் எவ்வளவு மாட்டினாலும் நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடணும் ஓகேங்களா சோ அதுதான் நான் சொல்றது கண்டிப்பா
நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க நிறைய குழந்தைகளுக்கு கத்து கொடுங்க குழந்தைகளை வந்து மனசு விட்டு பேச விடுங்க அவங்க வந்து எது செஞ்சாலும் இது பண்ணாதேன்னு சொல்லாதீங்க இது பண்ணாலும் அழுது நம்ம கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளை பழக்கணும் கண்டிப்பா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன் சோ என்ன அப்படினா இப்ப வரைக்கும் குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படினா பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாம பொண்ணுங்க தப்பு பண்றதுக்கு காரணம் என்னன்னா பேரண்ட்ஸோட கண்டிஷன்ஸ் தான் நான் சொல்வேன் ஃப்ரெண்ட்லியா போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிஷன் ஃப்ரெண்ட்லியா போயிட்டாங்கன்னா ஈஸியா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லியா நினைச்சிட்டு சொல்லிடுவாங்க பட் வந்து அங்க கண்டிஷன்ஸ் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிஷன்ஸ் இருக்க வேண்டிதான் ஆனா வந்து கொஞ்சம் கண்டிஷன் போட்டாலவே இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் குழந்தைங்க தப்பான வழிக்குதான் போவாங்க நீ எதை பண்ணாதேன்னு சொல்றியோ அதைதான் பண்ணுவாங்க இது வந்து அனுபவபூர்வமா நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா எனக்கு 28 அப்படிதான் ஆகுது ஏஜ் ஓகேங்களா சோ அனுபவபூர்வமா சொல்றேன் எதை பண்ணாதே அப்படின்னு சொல்லுமோ அதைத்தான் நம்ம பண்ணுவோம் சோ அந்த வயசுக்கு தெரியாதுங்க இத பண்ணணுமா இது பண்ணக்கூடாதுமா அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கோபம் வரும் எதுக்கடா இவங்க இப்படி சொல்றாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கோபம் வரும் நம்ம குழந்தைங்களையும் எடுத்துக்கங்க சும்மா கோவப்படுங்க என் பையன் தூங்குதான் இருக்கு 4 வயசு அத்தனை பேசுறா அவ்வளவு பேசுறா அந்த மாதிரிதான் சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு லைஃப்ல நம்ம வந்து எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம கத்து கொடுப்போம் நல்ல இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல குழந்தையா நம்ம கொடுப்போம் அப்படிங்கறது தான் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் பாய் பாய் நெக்ஸ்ட் லைஃப்ல நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால என்னால நிறைய பேச முடியல சோ நெக்ஸ்ட் வீக்ல குட்டி பையனும் வந்துருவான் சோ அப்ப வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் உங்களோடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன் நிறைய நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் நிறைய எழுத்துக்கள் இதெல்லாமே எனக்கு இப்ப வரைக்கும் அனுப்புவாங்க சோ நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது பாக்குறதுக்கு டைம் இருக்காது நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணேன் அனுபவபூர்வமாகவும் சரி நான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதும் சரி எல்லாமே பிசினஸ் எப்படி கொண்டு போலாம் இப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னோட ஹஸ்பண்டே ஒருத்தரே கஷ்டப்படுறாரு நானும் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸா கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோல சொல்றேன் அதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கூட நீங்க வந்து கேட்கலாம் நான் ஃப்ரீ டைமா இருந்தேன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லுவேன் நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய கேட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஆன்லைன்ல பண்றாங்க உண்மையுமே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்மள சுத்தி இருக்கிறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா இருக்கலாம் அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களாவும் இருக்கக்கூடாது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லவங்களாவும் நம்ம வாழ்ந்துட முடியாது ஓகேங்களா சோ அந்த மாதிரிதான் என்ன அப்படின்னா இன்னொன்னு அவங்களுக்கும் நம்ம கத்து கொடுக்கறதுனால நம்ம நிறைய கத்துக்குவோம்னு சொல்றேன் ஓகேங்களா சோ இப்ப நிறைய பேர் கூட நம்ம பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இப்ப இந்த பிசினஸ் இப்படி போயிட்டு இருக்கா சோ இப்படி இருக்கா அப்படிங்கறத நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது சோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்க நிறைய ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்றேன் பட் என்ன அப்படின்னா நோ டைம் அப்படின்னா 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குதுங்க தூங்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கோட லைஃப் நம்ம வந்து இது சம்பாதிக்க வேண்டிய வயசும் இதுதான் வாழ வேண்டிய வயசும் இதுதான் ஆனா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா முடியாது அப்படின்னா ஒன்னு இழந்து ஒன்னு கடைபிடிச்சாலும் வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் அனுபவிக்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற வருத்தங்களும் நம்மளுக்கு வரும் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கணும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டும் இருக்கணும் அப்பதான் இந்த வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறவங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் சோ அப்படி இருக்கிற ஆண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்வராணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நித்தி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நீ சாப்பிடறதுக்கு போயிட்டு நிறைய ஆண்கள் வந்து உழைக்கிறவங்களை பாத்திருக்கேன் வீட்டுல வந்து ஜாலியா பேசுறது இல்லை அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறது இருக்கு ஆனா அங்க அவங்க இடத்துல நின்னு பாக்கும்போது தான் தெரியும் அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான்லாம் என்னோட ஹஸ்பண்ட் அவரோட எல்லாம் நான் சொல்லுவேன் நீங்க எங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல அவரு நான் வந்து அப்ப வந்து மேரீடான புதுசு நம்ம வந்து அப்பதான் மேரீடாய் வந்திருக்கோம் அப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ரொம்ப கஷ்டம் சொல்ல போனா ரொம்ப கஷ்டம் அத வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல எல்லாம் இருக்கும்போது கூட நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சு ஃபீல் பண்ணுவேன் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு மனசுதான் இருக்குமே தவிர அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது சோ அதே இடத்துக்கு நம்ம அந்த கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் நடத்தி நம்ம கொண்டு வந்து நிக்கும் போது நமக்கு தெரியுது ஓ இந்த அளவுக்கு நமக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ அதனாலதான்
ஓகே thank you for all bye bye next liveல நம்ம பாப்போம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்களையும் நிறைய கத்துப்போம் நிறைய படிங்க உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படினா நிறைய பேய் சொல்றது வந்து நிறைய கேளுங்க சின்ன பசங்க சொன்னாலும் சரி பெரியவங்க சொன்னாலும் சரி அந்த கருத்து உங்களுக்கு ஓகேவா அப்படினு பாருங்க ஓகேங்களா ஏஜ் 15ங்கல சிஸ்டர் ஏஜ் 15க்கு இருக்காதுங்க சிஸ்டர் கண்டிப்பா ஓகேங்களா thank you for all bye bye next liveல நம்ம பாப்போம் ரொம்ப பேசி அறுத்துட்டேன் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க thank you for all bye bye